இன்று நவம்பர் மாதம் 24 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எந்தன் சொந்தமே இயேசுவே, எந்த நெஞ்சிலே வாருமே, உன்னை மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய், எந்தன் சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே. எந்தன் சொந்தமே இயேசுவே, சுமைகளால் வாழ்வினால் பெருத்திடும் போது சுகமாய் வாழ எழுந்தென்னில் வா. சுமைகளால் வாழ்வினால் பெருத்திடும் போது சுகமாய் வாழ எழுந்தென்னில் வா. எனக்காயின் வாழ்வை பெருமையாக்கினே, எனக்காய் நின் வாழ்வை பெருமையாக்கினே, என்னையும் பிறர் அன்பில் வாழச் செய்குவாய். எந்தன் சொந்தமே இயேசுவே, எந்த நெஞ்சிலே வாருமே, உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய், எந்தன் சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே. எந்தன் சொந்தமே இயேசுவே. எனக்கு சொந்தமான இயேசுவே, எனக்கு நெருக்கமான இயேசுவே, என் நெஞ்சத்துக்கு இனிமையானவரே, உம்மில் மகிழ்ந்து வாழ்வதே எனக்கு பேரின்பம், உம்மில் இணைந்து வாழ்வதே எனக்கு ஆனந்தம். ஆண்டவரே, என் சொல்லும் செயலும் எல்லாம் உணர்வுகள் எல்லாம் உமக்கே சொந்தம், சொந்தம் உம்மில் சொந்தம் கொண்டாடி ஆண்டவரே, இதோ நான் உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். கற்பாறையாகிய என் தேவனே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்து இந்த கால வேளையில் உலகிற்கெல்லாம் அரசராயிருக்கிற உம்மை துதி பாடி பாடி போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து ஆராதிக்கிறேன். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்பவரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆம் ஆம், மாட்சிமையும் மகத்துவமும் மிக்க எங்கள் அன்பு ராஜாவே, எங்கள் அன்பு தேவரே, இதோ மக்களினங்களுக்கெல்லாம் தெய்வம் நீதாம், நீதாம் ஆண்டவரே. மாட்சியும் புகழ்ச்சியும் உம் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் உமது திருத்தலத்தில் உள்ளன. ஆகவே நாங்கள் மனமுவந்து உம்மை பாடுகிறோம், போற்றுகிறோம், உம் பெயருக்கு புகழ் சாற்றுகிறோம், பறை சாற்றி பாடி துதிக்கிறோம். ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். உமது திருமுன்னிலையில் என்னாலும் திருமுன்னிலையில் நின்று உம்மை போற்றி புகழ எங்களுக்கு வலிமை தாரும், ஆற்றல் தாரும். நீதியின் அரசரே, விண்ணுலகம் மண்ணுலகம் மகிழ்வதாக, அனைத்தும் கழிகூறுவதாக, வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கழிகூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் செடிகளும் உம்மை புகழ்ந்து பாடும். ஆண்டவரே, மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்குகிறவரும் நீதாம். நில உலகையும் அதனையும் அனைத்தையும் நீதியுடன் நடத்துகிறவரும் நீதான். ஆகவே ஆண்டவரே, எல்லாம் உமக்கு வெளிச்சமாயிருக்கிறது, எல்லாம் உமக்கு அடிபணிகின்றது. ஆகவேதான் என்னை முழுவதும் இந்த காலை வேளையில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீதான் எனக்கு அரசர், நீதான் என் வேந்தர். நான் எத்தனை சுமைகள் சுமந்தாலும், எத்தனை பாவத்தில் விழுந்து கிடந்தாலும், நான் எழுந்திருக்க நான் சுகமாயிருக்க ஆசைப்படுகிற ஒரே தெய்வம் நீதாம் ஆண்டவரே. இதோ எனக்காக நீர் பாடுபட்டீர், எனக்காக உம்மை வாழ்க்கையை உம்முடைய வாழ்க்கையை வெறுமையாக்கினீர் ஆண்டவரே. இன்றும் மனித உள்ளத்தில் நீர் குடியிருக்கிறீர். நாங்களும் மனிதரை நேசிக்க அழைக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, எத்தனை எத்தனை துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் நீர் எங்களை ஏறெடுத்து பார்த்து எங்களை தூக்கிவிட்டு எங்களை சுமக்கிறவர்
அழகுபடுத்தி எங்களை பெருமைப்படுத்துகிறவர். ஆம் ஆண்டவரே, எல்லாம் உமக்கே வெளிச்சம். உம்மில் சரணடைகிறோம், உம்மில் சரணாகதி அடைகிறோம். ஆம், சிங்கார வாழ்வின் சிகரத்தில் இருந்தாலும் என் நெஞ்சிலே, சிங்கார வாழ்வின் சிகரத்தில் இருந்தாலும் என் நெஞ்சிலே நீலையே, சரிந்தே வீழும் வாழ்வின் செல்வங்கள், சரிந்தே வீழும் வாழ்வின் செல்வங்கள், இதனையே உணர்ந்தே நான் வாழ விழைகிறேன். எந்தன் சொந்தமே இயேசுவே, எந்த நெஞ்சிலே வாருமே, உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய், எந்தன் சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே, எந்தன் சொந்தமே இயேசுவே. ஆண்டவரே, என் ராஜாவே, நான் எத்தனை உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், எவ்வளவு செல்வ செல்பெருக்கோடு நான் வாழ்ந்தாலும், நீர் என் உள்ளத்தில் இல்லையே, எல்லாம் சரிந்துவிடும், சரிந்துவிடும், சரிந்துவிடும். இந்த உலக செல்வம் எல்லாம் மாயை, வெறும் குப்பை. இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியும் பொருட்டு நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று பவுலடிகளார் சொல்லி ஜெபித்தது போல, ஆண்டவரே, ஆம், நீர் என் உள்ளத்தில் இல்லையே, நான் வெறும் குப்பையும் தூசியும் ஆகிவிடுவேன், எல்லாம் சரிந்துவிடும். இதனை உணர்ந்துதான் ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் உமை இருக பற்றி கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு மதிப்பும் மாண்பும் வருவது உம்மாலே. என்னை மாட்சிமைப்படுத்துகிறவரும் நீர்தான். என்னை உயர்ந்த இடத்தில் வைக்கிறவரும் நீர்தான். நீர் இல்லையே, நான் ஒன்றுமில்லை, நான் வெறும் களிமண்ணும் குப்பையும் தூசிக்கும் சமமானவர். ஆகவே இயேசுவே, என் ராஜாவே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசராய் இருக்கிறவரே, உம்மில் நான் சரணடைகிறேன், உம்மை நான் இருகப்பற்றி கொள்கின்றேன். எனக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறவர் நீர்தான். ஆகவே இந்த காலை நன்றி பலியை நான் உமக்கு மனமுவந்து செலுத்துகிறேன். ஆண்டவரே, உலக இறுதி நாட்களில் நான் உம்மை சந்திக்க வேண்டும், சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு சந்திப்பிலும் ஆண்டவரே, உம்மை நான் அனுபவிக்க வேண்டும். இதோ காற்று, மரம், செடி, கொடி அனைத்திலும் உம்முடைய திருப்பெயர் பொங்கி புகழ்ந்தேத்தப்படுகிறது. இயேசுவே, இயேசுவே, எங்களையே தாழ்த்தி ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இதோ இந்த உலக இறுதி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை எங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கிறீர். ஆனாலும் நீங்கள் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், என்னை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எங்களை அழைக்கின்றீர். உலக முடிவு இறுதி நாட்களில் நாடு நாட்டை எதிர்த்து நிற்கும், அரசும் அரசும் எதிர்த்து நிற்கும், பெரிய நிலநடுக்கங்களும், பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடக்கும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையை அருள்வேன். எதை எப்பொழுது சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன பதில் கொடுக்க வேண்டும், எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொல்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று உலக இறுதி நாட்களை பற்றி பேசுகிறீர். ஆண்டவரே, உமக்காய் வாழும்போது, உம்மை சார்ந்து வாழும்போது, உம்மை அண்டி வாழும்போது இதோ நாங்கள் நொறுக்கப்படுவோம், வதைக்கப்படுவோம்,
இன்றைய நாட்கால கட்டங்களில் கூட ஆண்டவரை உண்மைக்கும் நேர்மைக்கும் போராடுகிற எத்தனை எத்தனை பிள்ளைகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதி புறம்பாய் திரித்து பேசப்படுகிறது. உண்மையில்லை, உண்மையில்லை. ஏழை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, இதோ இவர்களுக்காய் பரிந்து பேசுகிற பிள்ளைகள் எல்லோரும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். கேள்வி கேட்கின்றார்கள். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இதோ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவை அனைத்தும் நிகழும் போது இதெல்லாம் என்னை பற்றி சான்று பகர உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். இயேசுவே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசர் நீர். இந்த உலகத்தை உடலை கொள்ளக்கூடிய மனிதர்களை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். மாறாக உங்கள் உள்ளத்தை கொள்ளக்கூடிய அவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆம் ராஜாவே, எம் தேவனே, இயேசுப்பா, இன்று சமர்ப்பிக்கின்றோம். எத்தனை பிள்ளைகள் உண்மைக்காய் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிக்காய் நேர்மைக்காய் போராடினபடினால் அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதோ அருள் தந்தை ஸ்டான் சாமியை கூட நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏழைக்கு குரல் கொடுத்தார். ஏழை மக்களுடைய உரிமையில் பறிக்கப்படும் பொழுது குரல் கொடுத்தார். ஆனால் அவரை குற்றப்படி, அவர் மீது குற்றப்படி சுமத்தி இன்று சிறையில் அவர் இருப்பதும் ஆண்டவரே உமக்கு சான்று பகரத்தான். தேவனே, எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாதபடி இருக்கும்படியாக இதோ எங்களுக்கு உற்சாகத்தை தாரும். ஆண்டவரே தாரும். எங்களுடைய அன்றாட தேவைகளையும் கண்ணீரையும் கதறலையும் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்காய் என்றும் பரிந்து பேசுகின்ற எங்களுக்காய் எங்கள் பக்கம் இருந்து செயலாற்றுகின்ற எங்கள் இயேசுவே, இதை இன்று கூட ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மனம் உடைந்து போய்கிட்டிருக்கிறது. நாங்கள் வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கிறோம். ஆண்டவரே, நீதி கிடைக்கவில்லை, உண்மை கிடைக்கவில்லை, பலன் கிடைக்கவில்லை, உழைத்தும் வெறுமை என்றெல்லாம் அங்கலாய்க்கிற பிள்ளைகள், படித்து படிப்பிற்கேற்ற வேலை இல்லை, தேர்வு எழுதி நல்ல ரிசல்ட் இன்னும் கிடைக்கவில்லை, இன்னும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஆண்டவரே, எங்களை எதிர்த்து வரக்கூடிய எதிராளிகள், போராளிகள், எதிரிகள் எல்லோரையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காய் சான்று பகர வாய்ப்புக்கு தந்ததற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. உம்மை சேர்ந்து, உம்மோடு சேர்ந்து நின்று உமக்காய் போராட, உமக்காய் வாழ கிருபை செய்வீராக. நாங்கள் எந்த உயரத்தில் சிங்காரத்தில் இருந்தாலும் நீர் எங்களுக்குள் இல்லையேல் நாங்கள் வாழும் வாழ்க்கை வெறுமையானது, தூசியானது, குப்பையானது. ஆகவே இயேசுவே, இந்த காலை பொழுதில் என்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்காய் மன்றாடுகிறோம். எங்களுக்காய் எப்பொழுதும் உதவி புரிகிற தேவனே, இன்று நீ வருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. உடல்நலம் வேண்டுவோருக்காய் உடல் நலத்தை கொடுப்பீராக. கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நிகழட்டும். ஆண்டவரே, கொடுமையிலும் துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் துணை வேண்டி நான் ஆண்டவரை நாடினேன். அவர் எனக்கு துணையாய் வந்தார் என்ற உம்முடைய வசனத்தின்படி எங்களுக்கு துணையாய் வாரும். இந்த காலை வேளையில் உம் துணை வேண்டி வந்து நிற்கின்றோம். உம் அருள் வேண்டி வந்து நிற்கின்றோம். உமது ஆறுதல் வேண்டி, ஆற்றல் வேண்டி, வலிமை சக்தி வேண்டி வந்து நிற்கிறோம். எங்களுக்கு துணையாக வாரும் ஆண்டவரே. எங்களை கைவிடாத நேசரே, எங்களை இப்பொழுது தொடுவீராக. எங்களை தொட்டு இந்த ஆள் முழுவதிலும் இயேசப்பா, யாருக்கெல்லாம் உடைய உதவி அத்தியாவசிய தேவையாக இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அது தெய்வீக ஞானமும் வல்லமையும் நிரம்ப வேண்டி கிடக்கின்றதோ, தேர்வுகளை எழுதக்கூடிய பிள்ளைகளை எழுதட்டும் ஆண்டவரே. உமது அந்த தேர்வுகளில் வெற்றி பெற நீர் கிருபை புரிவீராக. எங்களை சுற்றி எழக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி காத்துக்கொள்வீராக. ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த காலை நன்றி பலியை மனமுவந்து உமக்கு செலுத்தும் போது இயேசுவே, ஒவ்வொரு மகளுடைய மகனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கண்ணீரையும் வேதனையும் துடைப்பீராக. அவருடைய விண்ணப்ப குரல் உம்மிடம் வருவதாக. அவருடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பீராக. இயேசுவே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுவதும் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் நீர் ஆசீர்வதித்து யாரும் எங்களை ஏமாற்றாதபடியும், யாரும் எங்களை பற்றி திருடிக்கொள்ளாதபடியும், இதோ ஆண்டவரே உமது கிருபைக்குள் வைத்து காத்து கொள்ளும்படியாக எங்களையே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்
நலமும் வளமும் பொங்கி வழியும்படி செய்தருளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் இயேசுவே உமது தெய்வீக கிருபையால் நிரப்பி காத்து கொள்ளும்படியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.